ரத்தம் சிகப்பு அவ்வளவுதான் சங்கரா. கேன்சர் வியாதியை கூட சுத்தப்படுத்தி சுத்தம் பிடிக்கலாம், ஆனா இந்த வியாதியை சுத்தப்படுத்த யாராலையும் முடியாது. ஏன் முடியாது? வசதி உள்ளவங்க வாழ்க்கையில நொடிச்சு போனவங்களுக்கு சுவர் ஆங்கியா இருந்தா இங்க மட்டும் இல்ல உலகத்திலே ஏழை பணக்காரங்கிற பேதமே மறைஞ்சு போயிடும். சோசியலிசம் பேசுறியா? அதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பத்திரிகை பக்கம் பக்கமா எழுதுறீங்களா? அது பிசினஸ். அப்ப உங்க வீட்டுக்கு ஒரு கொள்கை, நாட்டுக்கு ஒரு கொள்கையா? வேலை இல்லாத பசங்களுக்கு எனக்கு விரோதத்தை உண்டாக்குறியா? நீ கேர்ஃபுல், நாங்க போயிடுறோம், வாங்க போலாம். நம்ம உடம்பு உழைச்ச உடம்பு இந்த மழையில ஒண்ணு கரைஞ்சிடும். புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக. புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக. கங்கை யமுனை காவிரி வைகை ஓடுவது எதற்காக? நாளும் தாகம் எடுத்த தோழர்கள் நமக்காக. கேள்விக்குறி போல் முதுகு வளைந்து உழைப்பது எதற்காக? மானம் ஒன்றே பெரிதென எண்ணி பிழைக்கும் நமக்காக. புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக. தெய்வத்தின் மொழியாகும். நன்மை என்பது நாளை வருவது நம்பிக்கை ஒளியாகும். புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக. அழுதவர் சிரிப்பதும் சிரித்தவர் அழுவதும் விதி வழி வந்ததில்லை. ஒருவருக்கென்றே உள்ளதை எல்லாம் இறைவனும் தந்ததில்லை. புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக. கங்கை யமுனை காவிரி வைகை ஓடுவதற்காக. நாளும் உழைத்து தாகம் எடுத்த தோழர்கள் நமக்காக. புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக. Thank you.
Thank you.